ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை நாம் நிரந்தரமாக நம் வீட்டுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ளும் நம் முன்னோர்கள் கூறிய ஒரு சக்தி வாய்ந்த எளிய வழியை தான் பார்க்க போகிறோம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம் முன்னோர்கள் கூறிய நம் செல்வ செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த வழியை பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை ஒன்று, கறித்துண்டு ஒன்று, காம்புள்ள நீளமான பச்சை மிளகாய் 7. இது அனைத்தையும் கோர்ப்பதற்கு ஊசி மற்றும் நூல், நூல் காட்டன் நூலாக இருப்பது சிறந்தது. சிலருக்கு தொழிலில் விருத்தி இல்லாமல் இருப்பது, நஷ்டம், வீட்டில் பணப்பிரச்சனை, கந்திருஷ்டி தோஷங்கள், வீட்டுக்கு வருபவர்களின் தீய பார்வை, பணப்பிரச்சனை, மன நிம்மதியின்மை, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு போன்ற பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிப்பாங்க. நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது லட்சுமி தேவி, ஆனா நம்மள்கிட்ட இருக்கிற செல்வத்தை எடுத்துட்டு போறது மூதேவி. இந்த மூதேவி வீட்டில் உள்ள செல்வத்தை தன்னுடன் எடுத்துக்கிட்டு செல்லாம இருக்கிறதுக்கும், மூதேவியோட திசைய திருப்புறத்துக்கும் நம் முன்னோர்கள் கண்ட ஒரு அரிய வழியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பயன்படுத்துற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, கறி, எலுமிச்சை, மிளகாய், இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வீட்டு வாசல்ல தொங்க விடும் போது, இது மூன்றுமே மூதேவிக்கு பிடித்தமான பொருட்கள் என்பதால இது வீட்டு வாசல்ல இருக்கும் போது நம் வீட்டை தேடி வரும் மூதேவி இந்த மூன்று பொருட்களையும் பார்த்துட்டு இதுல இருக்கிற சுவைய சுவைத்து விட்டு வீட்டு வாசலோட திரும்பி செல்றதுனாலதான் நம்மளோட முன்னோர்கள் இத வந்து வீட்டுல வாசல்ல தொங்க விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம இத அறிவியல் ரீதியா பார்க்கும் போது, விட்டமின் சி அதிகமுள்ள எலுமிச்சை மற்றும் மிளகாய நம்ம இந்த காட்டன் கயிறுல கோக்கும் போது, இந்த காட்டன் நூலானது இந்த விட்டமின்களை உறிஞ்சி தன்னுள்ள வச்சுக்கும். நாள் ஆக ஆக அது ஆவியாக வெளிப்பட்டு காற்றுல கலக்கும் போது, அந்த காற்றை நாம சுவாசிக்கும் போது பல ஆரோக்கியமான நன்மைகளும் நம்ம உடலுக்கு உண்டாக கூடும். எந்த விதமான நோய் தொற்றுகளும் நச்சுக்களும் நம்மை பாதிக்காம இது பார்த்துக்கொள்ளும். இதை எப்படி நம்ம நூல்ல கோக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு முனையில ஊசிய கோத்துருக்கோம், மறுமுனையில இருக்கிற நூலில் நம்ம முடிச்சு போட வேண்டாம். இந்த இடத்துல முதல்ல நம்ம கறிய கட்டணும். இது வந்து அடுப்பு கறி, அதனால இத வச்சு ஒரு ரெண்டு சுத்து சுத்துங்க. இப்படி சுத்திட்டு நம்ம அத டைட்டா முடி போடுறோம். கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு தான் இந்த முடி, அதனால ஒரு ரெண்டு மூணு சுத்து சுத்திட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம கறி துண்டை வச்சாச்சு, அதுல ரெண்டு சுத்து சுத்தி நல்ல இறுக்கமா இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எலுமிச்சைய கோக்கணும். இந்த எலுமிச்சையில காம்பு பகுதி இருக்கும், அடிப்பகுதி இருக்கும். இந்த அடியில இருந்து நம்ம விட்டு அடிப்பகுதியில இருந்து ஊசிய விட்டு மேல் பகுதிக்கு இப்ப நம்ம எடுக்க போறோம். கரெக்டா இந்த மாதிரி கோத்து இது கறி துண்டோட ஒட்டுற மாதிரி நம்ம இழுத்து நல்லா வச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து நல்ல கறி துண்டோட போய் ஒட்டிருச்சு. அடுத்தது நம்ம பச்சை மிளகாய கோக்க போறோம். பச்சை மிளகாயில இந்த காம்பும் இந்த நுனி பகுதியும் உடையாம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பச்சை மிளகாய தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ
பச்சை மிளகாயோட நடுப்பகுதியில நம்ம வந்து ஊசியால கோக்குறோம். கோத்து இந்த எலுமிச்சையோட போய் ஒட்டுற மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. இப்ப அடுத்த பச்சை மிளகாய் எப்படி இருக்கும்னா கிராஸா இருக்கணும், அதாவது நாலா பக்கங்களும் இந்த காம்புகள் வந்து தெரியற மாதிரி நம்ம கோத்துக்க போறோம். இப்போ நம்ம ஏழு பச்சை மிளகாயும் கோத்தாச்சு, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏழு பச்சை மிளகாயும் கோத்துட்டோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. கடைசி பச்சை மிளகாய் கோத்த பிறகு கடைசியோட சேர்த்து ஒரு முடி போட்டுட்டு கொஞ்ச அளவு நம்ம நூல் விட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த நூலை தான் நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு போய் கட்ட போறோம். இப்படி கோத்ததை நம்ம வீட்டு வாசல்ல நம்ம கட்டி விட்டுறலாம். இத வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமைகள்ல இதை எடுத்துட்டு வேற ஒன்னு புதுசா இதே மாதிரி கோத்து நம்ம மாற்றி விடலாம். பழச கலட்டினத கால்படாத இடங்கள்ல நம்ம போட்டுடலாம். எதுக்கு கால்படாத இடங்கள்ல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நச்சுக்களையும் நோய் தொற்றுகளையும் மற்றும் கந்திருஷ்டியையும் தன்னுள்ள ஈர்த்து வச்சிருக்கிறதுனால அதை நம்ம கால்ல மிதிக்கும் போது அது நம்ம கால் வழியா நம்ம வீட்டுக்குள்ளார வந்துரும் அப்படின்றதுனாலதான் இதை கால்படாத இடத்துல போடணும்னு நம்ம சொல்றோம். தெரியாம இத மிதிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி நம்ம காலை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்தோம்னா நம்ம கால் மூலியமா வரக்கூடிய நோய் தொற்றுகளும் நச்சுக்களும் கந்திருஷ்டியும் மீண்டும் நம்ம வீட்டுக்குள்ளார வராத மாதிரி நம்ம பாத்துக்கலாம். இத வீடுகள்ல மட்டும் இல்லாம வியாபாரம் செய்யும் இடங்கள்லயும் கட்டிவிடலாம். இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள்ல கூட இத மாட்டி விடலாம். வாகனங்கள்ல நம்ம கட்டிவிடும் போது ஒரு கறித்துண்டு, ஒரு எலுமிச்சை, மூன்று பச்சை மிளகாய் போதுமானது. கந்திருஷ்டி தோஷங்களை இது ஈர்த்து நம்மை தோஷங்களிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் தீய எண்ணங்களுடன் நம் வீட்டிற்கு வருபவர்களின் தீய பார்வை மற்றும் கெட்ட சக்திகளிடமிருந்தும் நம்மை இது பாதுகாக்கிறது. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.